தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையின்படி தமிழகத்தில் 9,66,00,000 ரூபாய் செலவில் நடமாடும் ரேஷன் கடைகள் அமைக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில கூட்டுறவுத்துறை பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்த அமைச்சர் செல்லூர் ராஜு அதிகாரிகளுடன் கருத்தாய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழகத்தில் 9,66,00,000 ரூபாய் செலவில் 3,501 நடமாடும் ரேஷன் கடைகளை திறக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக கூறினார். நடமாடும் ரேஷன் கடைகள் திறக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி ஆகஸ்ட் 20 தேதிக்குள் அறிக்கை தர வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதாகவும், 3,501 நடமாடும் ரேஷன் கடைகள் சுமார் 5,36,000 குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் எனவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார்.